தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். அதன்படி இன்று கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும். நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, திண்டுக்கல், திருப்பூர், தேனி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இன்று, நாளை, நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள 22 மாவட்ட கலெக்டர்களை தமிழக அரசு உஷார்படுத்தியுள்ளது. பேரிடர் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர் 22 கலெக்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் இம்மாதத்தில் நேற்று வரை மழைக்கு 2 பெண்கள் உட்பட 7 பேர் இறந்துள்ளனர். இவர்களில் 5 பேர் மின்னல் தாக்கியும், ஒருவர் மரம் விழுந்தும், ஒருவர் சுவர் இடிந்த விழுந்தும் இறந்துள்ளனர். மழையில் 13,500 கோழிகள், 71 கால்நடைகளும் இறந்துள்ளன. 217 குடிசைகள், 85 வீடுகள் பகுதியாகவும், 16 குடிசைகள், 6 வீடுகள் முழுமையாகவும் சேதமடைந்துள்ளன.